இந்த தடவையும் நான் ஃபெயிலுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தான் வோடஃபோன் ஆகி வருதே. அது பேர் தெரியுமா? குதிரை. குதிரை சார், அஞ்சாவது வரைக்கும் ஃப்ரீ பாஸ் தானே? இந்த ஒரு முறை பாஸ் பண்ண வச்சுருங்க, நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்துக்கிறேன். நான் வேணால் பாஸ்போர்ட் தரேன் சார், வேறு ஸ்கூலில் போய் சேர்த்துக்கோங்க. நீங்களே எப்படி சொன்னால் எப்படி சார்? இந்த ஏரியாவில் நல்ல ஸ்கூல்னு தானே செல்லமாவை நாங்கள் இங்கே சேர்த்தோம். அதனால தானே சார் நாங்கள் நல்ல ஸ்கூலு. ப்ளீஸ் இந்த ஒரு முறை எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க. ஐ டேக் கேர். அதிகபட்சமாக நான் வேணால் ஒன்று பண்ண முடியும் சார். மண்டே அன்னைக்கு ரீ எக்ஸாம் வைக்கிறேன், மூணு நாள் டைம் இருக்குது. ரெண்டு பேப்பர் எழுத சொல்லுங்கள், பாஸ் பண்ணிடுச்சுன்னா போட்டுக்கலாம். தேங்க்யூ சார். மொத்தமாக 3000 ரூபா கட்டிடுங்க. இட்ஸ் ஓகே. கதை போட்டி வச்சிருக்காங்க, அதனால தான் நான் அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி ஃபாஸ்டா இந்த ஜன்னலை கொஞ்சம் திறையன். தேங்க்ஸ் டி. சரி அதெல்லாம் விடு, என்ன கதைன்னு சொல்லு. எவிட்டா கதை. அது என்ன எவிட்டா? அது வந்து ஒரு பொண்ணை பத்தின கதை. அவள் எப்போவுமே ஃபெயில் ஆவாளா, அதனால ஸ்கூலில் இருக்கிறவங்கலாம் அவளை எப்போவுமே ஸ்டுப்பிட் 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 ஸ்டுப்பிட்னு தான் கூப்பிடுவாங்க. அவளை யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அவள் ரொம்ப பிரில்லியன்ட். எப்படி ஃபெயில் ஆனால் பிரில்லியன்ட்டு? ஒரு நாளைக்கு அவள் ஸ்கூலில் என்ன ஆச்சுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் விச் இஸ் காஸ்ட்லி. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். பாலாஜி நீ சொல்லு. 1000. சிட் டவுன். செல்லம்மா நீ சொல்லு. மிஸ் 1000 ரூபாய் எங்கள் தாத்தா காஸ்ட்லி மிஸ். அப்புறம் 100 ரூபாய் எங்கள் அப்பா காஸ்ட்லி மிஸ். ஒரு கேள்விக்கு ரெண்டு பதிலா? இடியட், சிட் டவுன். பாத்தியா, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னா பாஸ் போடுவாங்க, குட் போடுவாங்க, சாக்லேட் போடுவாங்க. ஆனா ஒரு கேள்விக்கு ரெண்டு பதில் சொன்னா பேட் சொல்லுவாங்க, ஃபெயில் போடுவாங்க. ஆனா எவிட்டாவுக்கு ஒரு கேள்விக்கு ரெண்டு பதில், நாலு பதில், ஆறு பதில், எட்டு பதில், பத்து பதில் கூட தெரியும். அப்ப அவ பிரில்லியன் தானே? ஆமா ஆமா, பிரில்லியன் கேர்ள் தான். ஆனா அந்த ஸ்கூல்ல ரொம்ப ஃபீஸா, அதனால தான் எவிட்டாவோட அப்பா ஸ்கூல் ஃபீஸ் தேடி வேற ஊருக்கு போயிட்டாரு. எந்த ஊருக்கு? எர்ணாகுளம். அது என்ன எர்ணாகுளம்? ஏ எர்ணாகுளம், அங்க இருக்கிற மீனை புடிச்சு புடிச்சு தான் எவிட்டாவோட அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கொண்டு வருவாரு. அப்படியா? எவிட்டாவுக்கு ஒரு தாத்தாவும் இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்ல தாத்தா, ஆனா கெட்ட அப்பா. எப்படி நல்ல தாத்தா ஆனா கெட்ட அப்பா? ஏனா எவிட்டாவோட அப்பா சிகரெட் குடிச்சா மட்டும் திட்டுவாரு. விட்டு மட்டும் டேய். ஆனா எவிட்டாவோட மாமா சிகரெட் குடிச்சா மட்டும் மூக்கு பத்திட்டு பேசாம போயிடுவாரு. மாம்ஸ் லைக் டு ஹேவ் ஃபேக். தேங்க்ஸ், நான் புடிக்கிறதில்ல. நீங்க புடி, நீங்க புடி. எவிட்டாவுக்கு ஒரு அத்தையும் இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லாத்தா, ஏன்னா ஆட்சி கழிச்சின போட்டோவை அவங்க தான் எடுத்து மாட்டினாங்க. என்ன மதினி, அம்மா தான் அப்படின்னு நினைக்கிறாங்களா? நீங்களும் என்ன அப்படி நினைக்கலாமா? நீங்களே மாட்டிக்கலாம்ல. நல்லாத்தா தான். எவிட்டாவோட அப்பா தான் கிறிஸ்மஸ் தாத்தாவை ஃப்ரெண்ட் ஆக்குனாரு. கிறிஸ்மஸ் தாத்தா வேற இருக்காரா? ஆமா, கிறிஸ்மஸ் தாத்தா எவிட்டாவை பாஸ் ஆக்கிடுறேன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி? அது ஸ்கூல்ல சொல்லிட்டான். கிறிஸ்மஸ் தாத்தா சொன்ன ஜீசஸ் கேவர், ஆனா ஹெட் மாஸ்டர் கேப்பாரா? ஆமா, அதெல்லாம் கேட்பாங்க. அப்படி இல்லைனாலும் நான் ஒரு ட்ரீம் ஸ்கூல் கட்டி தரேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துட்டா டீச்சர்ஸ்ல மன்னிப்பு கேட்பாங்க. ஸ்டூடண்ட் ஸ்டூடண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் நீ நா நீ நா நீ நா. சாரி சாரி, ரொம்ப சாரி, இந்த மாதிரி அப்படி பண்ண மாட்டே. ப்ளீஸ் சும்மா பண்ண மாட்டேன், ரொம்ப சாரி ப்ளீஸ். அப்படியும் பத்தலன்னு வச்சுக்கோயே, போலீஸ் சொன்னா போலீஸ் முடிச்சுட்டு போயிடும். ஸ்கூல் ஃபீஸே கிடையாது,
ஸ்டூடண்ட், தேங்க் யூ ஸ்டூடண்ட், தேங்க் யூ ஸ்டூடண்ட், தேங்க் யூ ஸ்டூடண்ட், தேங்க் யூ ஸ்டூடண்ட். ஒருவேளை கிறிஸ்மஸ் தாத்தா அவளை பாஸ் ஆக்கலன்னா கிரீன் ஸ்கூல் தரலனா? அதனால என்ன, அவங்க அப்பதான் அவளுக்கு வோடஃபோன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரே. அந்த நாய் வந்ததுக்கு அப்புறம் அவளை யாருமே ஸ்டுப்பு ஸ்டுப்புடுன்னு கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் அவளை கிண்டல் அடித்தவங்களாம் அவளோட ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் அவளை பிடிச்சி போயிடும். அப்புறம் நாய் பார்க்குறதுக்கு எல்லாரும் அவள் வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் அவ ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. ஒருவேளை அவங்க அப்பா வாங்கிட்டு வரலனா? அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வருவாங்க. ஒருவேளை அவங்க அப்பா ஏமாத்திட்டாருனா? அவங்க ரொம்ப நல்ல அப்பா, அவங்க ஏமாத்த மாட்டாங்க. ஒருவேளை வரலனா? அப்புறம் என்ன, அவ ரொம்ப உம்முன்னாயிடுவா, அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அவளை யாருக்குமே பிடிக்காது. அன்னைக்கு நான் உம்மனை உட்கார்ந்துருந்தேனே அந்த மாதிரியா? அப்ப நீ அவளை தங்க மீன் ஆக்கிடு. அவ எப்போ தங்க மீன் ஆவா? அது அவ பர்த்டேக்கு அப்புறம் தான் தெரியும். அதப்ப அது நாளைக்கு. சரி, எங்க அம்மா வந்துட்டாங்க, நீ கதை மூடு. போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரோடு வழியானங்க ஒரு மணிக்கூர் மதியானே. மழையக்க பெய்தாக ரோடக்காக நாசை கெடுக்க. காடு வழி என்ன போனோம், அது ஒரு மூணு நாலு மணிக்கூர் எடுக்கும். காட்டுல எப்படி வழி? அதொன்னும் குழப்பில்ல, வழியக்க ஞாபகம் பண்ணிரேன். காடு கேறிய ரெண்டாமது ஒருலேக்ക് കാണാം. அது കഴിഞ്ഞா പിന്നെ ഫോൺ റേഞ്ച് ഒന്നും ഉണ്ടാവില്ല. എന്തെങ്കിലും സംശയം ഉണ്ടെങ്കിൽ അവിടെന്ന് വിളിക്ക്. പിന്നെ ഒരു കാര്യം, കാടാണ് സൂക്ഷിച്ചു പോണം. ഇരുട്ടായ പിന്നെ ഒന്നും വരണ്ട, അവിടെ തന്നെ ഇരുന്നോളി. வீட்டுக்குள்ளாப்பாடுமா வீட்டுல வீட்டில் கேசரி இருக்காதுமா? நான் செஞ்சு தரேன், எந்திரி. என்ன வடி, சாப்பிடலையா? இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை. ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் 5 6 30 6 6 36. அம்மா சொல்லுமா, வயசுக்கு வருதுன்னா இல்லைம்மா? நீ முதல்ல ஒழுங்க படி. செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி டூ 8 6 ஆர் 14. அம்மா நான் இப்போ மா வயசுக்கு வருவேன். அம்மா சொல்லுமா, நான் இப்பமா வயசுக்கு வருவேன்.